தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். என் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த இறைவார்த்தை சிந்தித்து தியானிக்கும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பொது காலம் 25 வாரம் வெள்ளிக்கிழமை. இந்த இறைவார்த்தையின் குறிப்பு லூக்கா எழுதிய நற்செய்தி 9 அதிகாரம் வசனங்கள் 18 22 உடைய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மன்மாடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே பேசு, ஆண்டவரே பேசு. அடியேன் கேட்கின்றேன், அடியேன் கேட்கின்றேன். அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்பொழுது அவரிடம், நான் யார் என மக்கள் சொல்கின்றார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சில திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் ஒரு காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் உயிர் தேடுள்ளனர் என சொல்கின்றார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்ன சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீ கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மேலும் இயேசு மானிடமாக பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இது வாழ்வதன் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கேட்டிருக்கின்றோம். இயேசு நற்செய்தர்களை பார்த்து, மக்கள் என்னை பற்றி யார் என்று சொல்கின்றார்கள், அதன் தகுந்தபடியாக நீங்கள் உங்களுக்கு நான் யார் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இயேசு கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, தன்னோடு நெருங்கி பழகிய தன் சீடர்கள் தன்னை எவ்வாறாக புரிந்திருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள இயேசு இந்த கேள்வியை கேட்கின்றார். அதே வேளையிலே அந்த புரிதல் இயேசு தன்னுடைய பாடுகளுக்கு பிறகு, உயிர் தேர்ந்த பிறகு, இந்த சீடர்கள் தன்னுடைய பணியை எவ்வாறாக முன்ன எடுத்துச் செல்வார்கள் என்பது இவர்களுடைய புரிதல் ஒட்டியே இருக்கும் என்பதை இயேசு உணர்ந்து இந்த கேள்வியை கேட்கின்றார். சரியான புரிதல் இருந்தால், இவரை முழுமையாக அவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருந்தால், கண்டிப்பாக இவருடைய பணி வாழ்வு என்பது இயேசு நினைத்தவாறு இருக்கும். அல்லது தன்னை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே, இவர்களை நம்பி எப்படி நான் இந்த காரியத்தை, இந்த கடமையை இவர்களிடம் ஒப்படைப்பேன் என்ற தயக்கமும் அச்சமும் இயேசுக்குள் அன்றே வந்திருக்கலாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சில வேளைகளே நாம் நெருக்கமாக நாம் பழகக்கூடியவர்களை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. உதாரணத்துக்கு, கணவன் தன் மனைவியை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதும், மனைவி கணவனை சரியாமல் புரிந்து கொள்ளாத நிலையில் இருப்பதும், அல்லது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியாக புரிந்து கொள்ளாமலும், குடும்ப வாழ்க்கைகளை இந்த புரிதல் என்பது எவ்வளவு அவசியம், அது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஒரு தவறான புரிதல், நாம் பகிர்ந்துகொண்ட கருத்துக்களிலே ஒரு தவறான புரிதல் இருந்தால் அந்த குடும்பத்திற்குள் எவ்வளவு பெரிய ஒரு சலசலப்பு வரும், உறவுகளிலேயே சலசலப்பு வரும், உறவுகளுக்குள் விரிசல் வரும், அந்த விரிசல் பெரிய ஒரு அவர்களுக்கும் இடைவெளியை உருவாக்கும், அது அந்த குடும்பத்தையே பாழாக்கிவிடும் என்பது நம் வாழ்க்கையிலே, பலருடைய வாழ்க்கையிலே பார்த்து நாம் பாடம் கற்று கொண்டிருக்கிறோம். ஆக இயேசுனுடைய தன்னுடைய சீடர்கள் தன்னை எவ்வாறாக புரிந்திருக்கிறார்கள், How my disciple has understood me, whether they have really understood what I am என்பதை இவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருந்தார், கண்டிப்பாக இவர்களை நம்பி நான் கொடுக்கக்கூடிய கடமை, நான் நிம்மதியாக நான் என்னுடைய தந்தையுடைய இல்லத்திற்கு நான் போக முடியும். இன்றைக்கு அந்த புரிதல் குறைவாக இருப்பதன் காரணமாகவே எத்தனை பிரச்சனைகள் மனித வாழ்க்கைக்குள் வருகிறது.
சில வேளைகளில் நாம் பேசுகின்ற பொழுதே சரியாக மற்றவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. காரணம், நாம் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அல்லது அதை நாம் சரியாக கேட்க தவறிவிட்டால் நாம் அதை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக திருமணத்தை பற்றி இன்றைய இளம் தலைமுறையினரிடம் கேட்கின்ற பொழுது திருமணம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு அவர்கள் சொல்வார்கள். திருமணம் என்பது புரிதல், கணவன் மனைவி சரியாக புரிந்து வாழ வேண்டும். ஆக இயேசு இந்த சந்தர்ப்பத்தின் வழியாக தன் சீடர்களிடம் கேட்ட அதே கேள்வி இன்றைக்கு நம்மிடம் கேட்கின்ற, நீங்கள் என்ன எவ்வாறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆக இன்றைக்கு இயேசுவை நாம் எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்? எந்த வழியில் இயேசு நமக்கு தன்னையை வெளிப்படுத்துகின்றார்? ஏனென்றால் இறை மக்களே, இயேசு ஆண்டவர் தன்னையை வெளிப்படுத்தக்கூடிய கடவுள். Jesus is a God who reveals himself. இயேசு தன்னை மறைத்து வைக்கவில்லை, தன்னையே ஒளித்து வைக்கவில்லை, மாறாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். பலமுறை இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். உதாரணத்துக்கு கானாவூர் திருமணத்திலே அவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். Jesus revealed himself by performing the miracle of changing water into wine. திராட்சை ரசமாக மாற்றிய அந்த ஒரு அற்புத காரியத்தின் வழியாக இயேசு உலக மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். God revealed Jesus. ஆக இயேசு உச்சகட்ட நிலையிலே தன் தந்தையினுடைய அன்பை அந்த சிலுவையின் மரத்திலே அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆக God disposes himself every day so that man can understand, man can take him to their heart and love him better and better. ஆக இதுதான் உண்மையான ஒரு இறை அன்பினுடைய வெளிப்பாடாக அமைகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எவ்வளவு தாராளமானவர், கடவுள் எவ்வளவு நல்லவர், God is a good God என்று நாம் சொல்கின்ற பொழுது அந்த கடவுள் ஒவ்வொரு நொடியும் தன்னையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இயற்கையின் வழியாக கடவுள் நமக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். இதோ அருள் அடையாளங்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். Sacramental celebration, God is continually revealing himself. God is continually revealing his grace. God is continually revealing his mercy. God is continually revealing his compassion towards human being. நினைத்து பாருங்கள், சக்கரையுடைய வாழ்க்கையின் வழியாக இரக்கத்தையும், மத்தையின் வழியாக இரக்கத்தையும், ஏழை எளிய மக்கள் மீது கடவுள் கரிசனத்தோடு அவர்களை தொட்டு குணமாக்குகின்ற பொழுது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். சிலுவையின் வழியாக கடவுள் தன்னுடைய மன்னிப்பை வெளிப்படுத்துகின்றார். இதை தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து அந்த நட்பின் வழியாக தான் எவ்வளவு மகிழ்ச்சி உறவின் கடவுள் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே பல வழியில் கடவுள் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். அருள் அடையாளங்கள் சாக்கிரமெண்ட் வழியாகவும், திருமலின் வழியாக, நற்கருளின் வழியாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். திரு விவிலியத்தின் வழியாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? திருமலையை நேசிக்க வேண்டும், திருமலையை முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும், விவிலியத்தை தினமும் படிக்க வேண்டும். படிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தியை நாம் படிக்கின்ற பொழுது இயேசுடைய வாழ்க்கை வரலாறை நாம் அறிந்து கொள்கின்றோம். புனித ஜெபம் மிக அழகாக சொல்கின்ற, இக்னரன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர் இஸ் இக்னரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்வார். விவிலியத்தினுடைய அறிவு இல்லை என்றால் இயேசுவின் அறிவு நமக்கு இல்லை. இயேசுவை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தையின் மீது நமக்கு ஆசை இல்லை, அவருடைய வார்த்தையை படிக்கவில்லை என்றால் இயேசுவினுடைய மனநிலையை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? How we can understand the mind of Jesus if we don't have the love to read his word? ஆக பைபிள் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகின்றார், உறவுகள் வழியாக கடவுள் வெளிப்படுது, இயற்கையின் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறது, புனிதர்களுடைய வாழ்க்கையின் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகின்றது, பெற்றோர்கள் வழியாக கடவுள் வெளிப்படுத்து, உங்களுடைய ஆசிரியர் வழியாக கடவுள் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். இப்படி பல வழியிலே கடவுள் தன்னையே ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். God is continually keeping revealing himself. He keeps disposing himself so that man can understand him. எதற்காக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார்? மக்கள் அவரை அன்பு செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே அன்பு வளர வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவரை முழுமையாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும். ஆக இப்படிப்பட்ட நேச தந்தை நம்முடைய மீட்பருமான இயேசு கிறிஸ்து நம்மை வெளிப்படுத்தக்கூடிய இறைவனுக்கு என்றும் நம்முடைய அன்பை பாத்திரமாக நாம் வைப்போம். ஆமென். கண்களை கூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இறந்தவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் உமையே நீர் வெளிப்படுத்தி அதன் வழியாக எங்களை அன்பு செய்திருக்கும் நன்றி கூறியிருந்தோம்.
இந்த வாழ்வு எங்களுக்கு எப்பொழுதும் நீடித்திருக்கிறான். ஆமென். வாழ்த்துகின்றேன். சந்திப்போம்.